மத்குருசமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் அந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமெல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன் பங்காதிலீலே

அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமை அவர் அவதரித்த திருக்குறுகூர் என்கிற திருத்தலத்தினுடைய பெருமை என்று இவற்றையெல்லாம் பலவாறு போற்றி மிக அற்புதமான பாடல்களை இயற்றி இருக்கின்றார் அதிலே இப்பொழுது ஷடகோபரந்தாதியிலே முப்பத்து ஐந்தாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் புலவர்களை பார்த்து தெரிவிக்கிறார் நீங்கள் இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் நன்றாக பயின்றிருந்தால் அதனால் என்ன பயன் ஆழ்வாரை நீங்கள் அடிபணிந்தால் உங்களுக்கு மோட்சம் சித்திக்கும் அதுதான் முக்கியமானது எல்லாம் தெரிந்திருந்தாலும் இது ஒன்று இல்லை என்றால் எப்படி வள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று அவர் ஒரு உயர்விழுவ விஷயத்தை சொன்னார் பலகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவிலாதார் என்று அவருடைய கருத்து எல்லாம் கற்றிருந்தாலும் உலகத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை எல்லாருக்கும் அதாவது எல்லாருக்கும் இணையாக இருக்க வேண்டிய நிலை அது தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன பயன் என்று அப்படி சொன்னார் இவர் என்ன சொல்லுகிறார் எவ்வளவு கற்றிருந்தாலும் நம்மாழ்வாரை அடிபணியாவிட்டால் என்ன பயன் என்று கம்பர் இந்த பாடலிலே காட்டுகிறார் சந்தியம் சந்திப்பதமும் அவை தம்மிலே தழைக்கம் பந்தியம் பல்லலங்கார பொருளும் பயிலுகிற்பீகீர் வந்தியும் வந்திப்பவரை வணங்கும் வகையறிவீர் சிந்தியும் தென்குருகூர் தொழுதாள் செய்யும் தேவரையே சந்தியும் என்னால் சந்தி இலக்கணம் என்று சொல்லுவார்கள் ஒரு சொல் மற்றொரு சொல்லோடு புணர்கிற பொழுது அது ஏற்படுகிற ஒரு புணர்ச்சிக்கு சந்தி என்பது பெயர் அதற்கு இலக்கணங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இப்படி ஒரு பொருள் ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் சேர்கிற பொழுது அது சந்தியிலே இப்படிப்பட்ட புணர்ச்சி ஏற்பட்டு அது இப்படி ஆகும் என்று அந்த சந்தியும் சந்திப்பதமும் அதற்குரிய சொற்கள் அவைதம்மிலே தழைக்கும் பந்தியும் அப்படி அந்த பதங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சொற்றொடர்கள் இருக்கிறது பல பல பொருள்கள் அந்த வரிசைகள் அதை சொல்லுகிற அற்பந்தியம் பல் அலங்கார பொருளும் வெறும் சொற்களை மட்டும் சேர்த்து சொன்னால் போதுமா அது நல்ல அலங்காரத்தோடு இருக்க வேண்டும் அதற்கு அணி இலக்கணம் என்று சொல்லுவார்கள் ஓமே அணி உருக அணி என்று எடுத்துக்காட்டு அணி எது எத்தனையோ அணிகள் சொல்லப்படுகின்றன தற்குறிப்பேற்றவணி அணி உயர்வு நவீர்ச்சி அணி என்றெல்லாம் இப்படி பல பல அணி அலங்காரங்கள் அதுவும் இலக்கணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இலக்கியங்களுக்கு ஆ இதையெல்லாம் அது ச அலங்கார பல்பொருளும் பயிலு வீர் இதையெல்லாம் நன்றாக பயிலுகின்றீர்கள் கற்கின்றீர்கள் அதனால் என்ன பயன் அதனால் ஒரு பயனும் இல்லை என்கிறார் கம்பர் இந்த எத்தனை விஷயங்களையும் தெரிந்தவர்தான் கம்பரும் கூட அவருக்கு சந்தியும் சந்திப்பதமும் அவை தம்மிலே தழிக்கும் பந்தி அந்த பல் அலங்கார பொருள்கள் இவை அனைத்தையும் தம்முடைய நூல்களிலே கம்பர் கையாண்டிருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் இவையெல்லாம் ஒன்றுக்கும் பயனல் பயனில்லை பின் எது பயன் என்றால் குறு எழுந்தருள் இருக்கிறாரே நம்மாழ்வார் அவரை வந்தியும் அவரை போய் நீங்கள் வணங்குங்கள் அதற்கு மேலே வந்திப்பவரை வணங்கும் வகை அறிவீர் அப்படி வந்திப்பவரை வணங்குங்கள் என்று அதையும் அறிந்து கொள்ளுங்கள் அதாவது நம்மாழ்வாரை தொழுதால் மட்டும் போதாது நம்மாழ்வாரை தொழுபவர்களையும் சேர்த்து தொழுக வேண்டும் சிந்தியும் சிந்தியும் என்னால் என்ன தொழுது ஆள் செய்யும் தேவரையே சிந்தியும் தென்கூறுகூரிலே எழுந்தருள் இருக்கின்ற தேவர் அவரை தொழுது ஆள் செய்யும் அந்த வகையே சிந்தியும் அதையே நீங்கள் சிந்திப்பீர்கள் அப்படி நீங்கள் செய்தீர்களானால் வணங்கும் வகை அறிவீர் நீங்கள் முத்தி பெறும் வகையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வெறும் இலக்கண இலக்கியங்களை மட்டும் பயின்று வெறும் புத்தகப் இருந்தால் ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது பின் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேணுமானால் என்ன செய்ய வேணும் அதாவது உயர்ந்த பயனை பெற வேணுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் வந்தியம் நம்மாழ்வாரை வணங்க வேண்டும் அதாவது தென்குருகூர் தொழுது ஆள் தேவரை வந்தியம் என்று அப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம் தென்குருகூர் என்கிறது விதேசத்திலே இருந்து கொண்டு அந்த தென்குருகூரிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை தொழுது அவனுக்கு ஆள் செய்பவர் என்றால் ஆள் செய்யும் தேவர் என்னால் அவர் நம்மாழ்வார் என்று அப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம் தென்குருகூர் தொழுது ஆள் செய்யும் தேவரையே வந்தியும் என்னால் தென்குருகூரிலே எழுந்துருள் இருக்கின்ற எம்பெருமானான பொலிந்து நின்ற பிரான் அந்த பொலிந்து நின்ற பிரானை தொழுது அவனுக்கு ஆள் செய்யும் ஆட்செய்கிறார் ஆட்செய்து ஆழிப்பிரானைச் சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் என்று அந்த திருக்குருகூர் பதிகத்திலேயே தம்மை ஆள் செய்தவராகவே அவர் அருளி செய்து கொண்டிருக்கிறார் மகிழ் மகிழ்மாலை மார்பீனன் மாறன் சடகோபன் என்று தம்மை சொல்லிக்கொள்கிறார் அதனால ஆழிப்பிரானைச் சேர்ந்து ஆட்செய்தவன் என்று சொன்னபடியினாலே அந்த தொன் தென் குருகூர் தொழுது ஆள் செய்யும் தேவரான நம்மாழ்வார் அவரை தேவர் என்று முதர்கவி ஆழ்வார் சொன்னார் அல்லவா தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி என்று குருகூர் நம்பியை தவிர வேறு தேவரை நான் அறிய மாட்டேன் என்று சொன்னார் ஆயினாலே இப்படி தென்குருகூர் தொழுது ஆட்சையும் தேவரையே வந்தியும் சிந்தியும் அவரையே வணங்க வேண்டும் அவரையே சிந்திக்க வேண்டும் அந்த நம்மாழ்வாரை வந்திப்பவரை வணங்கும் வகை அதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நீங்கள் முத்தி பெறும் வகை அறிவீர் என்று வகை அறிவீர் அந்த மோட்சத்தை அடைவதற்கு என்ன வழி என்று அப்பொழுதுதான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வெறும் சந்தி இலக்கணத்தையும் சொல்லிலங்கணங்களையும் இப்படி எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்று இவற்றை மட்டும் கற்றுக்கொண்டிருந்தால் ஒரு பயனுமில்லை என்று இந்த பாடலிலே கம்பர் தெரிவித்தார் அதற்கு அடுத்தபடியாக ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் அகத்துறை இலக்கியத்தை சார்ந்தது ஏறக்குறையது வெறிவிலக்கு என்கிற துறையை சார்ந்தது என்றே நாம் சொல்லலாம் அதாவது நாயக்கி பாவத்தில் கம்பர் சொல்லக்கூடிய பாடல் இது தம்மை நாயக்கியாக வைத்து நம்மாழ்வாரை நாயகனாக வைத்து அந்த நாயகனிடத்திலே மயங்கி கிடக்கிற நாயக்கி அவளுடைய நிலை அறியாமல் அதாவது நாயகனை நினைத்து நாயக்கி மோகித்து கிடக்கிறாளாம் நாயகன் வந்து இவளுக்கு இன்னும் அருள் செய்யவில்லையே என்று அப்படி மோகித்து கிடக்கிற பொழுதோ இவள் இப்படி மோகித்து கிடப்பதற்கு யார் காரணம் யாராலே இவளுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்தது என்று ஒரு கட்டுவீச்சு அதாவது குரத்தி என்று சொல்லுகிறோமே அப்படிப்பட்டவர்களை அழைத்து குறி கேட்பதுண்டாம் அப்படி அந்த காலத்தில் குறி கேட்டிருக்கிறார்கள் அப்படி குறி கேட்டவுடனே அவள் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாள் அந்த வார்த்தை இன்னதென்று புரிந்து கொள்ளாமல் தாய்மார் என்ன செய்தார்கள் சில தெய்வங்களுக்கு உரிய வேறு தெய்வங்களுக்குரிய செயல்களை எல்லாம் இந்த நாயக்கியை உணர்த்துவதற்காக செய்தார்கள் ஐயோ இப்படியெல்லாம் நீங்கள் செய்யலாமா பிற தெய்வங்களுக்குரிய செயல்களை இவளுக்கு செய்தால் இவள் பிழைப்பளா இவள் பிழைக்கவே மாட்டாள் அப்போ இவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குருகூர் வேந்தன் அதாவது நம்மாழ்வார் அவருக்கு ஈடுபட்ட வழிவல் ஆகினாலே அவருடைய நாமத்தை தான் சொல்ல வேண்டும் அவருக்குரிய செயல்களைத்தான் செய்ய வேண்டும் என்று இப்படி சொல்லுவதாக இந்த பாசுரம் அது குறிப்பாலே அப்படி காட்டுவதாக மிக அழகாக அமைந்திருக்கிற அகத்துறை பாசுரம் இது இது வெறிவிலக்கு என்கிற துறையை சார்ந்தது என்றும் கொள்ளலாம் அல்லது வேறு துறையை சார்ந்ததாக கொள்வதற்கும் இதில் உண்டு என்று கூட உரையாசிரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் இந்த பாடலை பார்ப்போம் அழகான பாடல் தேவரையேறிய மூதரி வாட்டியைச் சீரழித்தீர் பூவர ஏறிய கோதையுள்ளம் பூந்தார் எவர் என்றேவரை ஏறி மொழிகின்ற போது இயம்பிற்று இறைவர் மூவரையோ குருகூரரையோ சொல்லும் முந்துறவே மூதரி வாட்டி என்னால் ஆறானு மூதரியும் அம்மனைமார் சொல்லுவார் என்று சிறிய திருவிடலிலே திருமங்கி ஆழ்வார் ஒளி செய்கிறார் அப்படிப்பட்ட மூதரிவாட்டி என்றால் நல்ல வயதிலே மூத்தவர்களாய் அந்த மூத்த வயது காரணமாக ஏற்பட்ட அனுபவத்தையும் உடையவர்களாகினாலே அவர்களை மூதறிவாட்டி என்று அறிவாட்டி என்னால் அறிஞன் அறிவாட்டி பெண்பால் ஆஹா அறிவுள்ளவன் அறிவாட்டி என்னால் பெண்பாளது அப்போ மூதறிவாட்டி என்னால் அப்படிப்பட்ட ஒரு மூதறிவாட்டி அவள்தான் வந்தாள் இங்கே குறி சொன்னாள் யாராலே இவளுக்கு நோய் ஏற்பட்டது என்று அவள் சொல்லுகிற பொழுது யாரை சொன்னாள் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டார்களாம் அந்த தாய்மார்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று தோழி தடுக்கிறாள் இது அப்படியே நம்மாழ்வாரர்களை செய்த திருவருத்தத்திலே வேறு விதமாக இதே வெறிவிலக்கு காட்டப்படுகிறது சின்மொழி நோயோ கழிபெருந்தெய்வம் இந்நோயினதன்று நம்ம நமீர் என்று இவளுக்கு என்ன நோய் ஏற்பட்டதற்கு சிறு தெய்வத்தாலே ஏற்பட்டதா இவளுக்கு இவள் பெருந்தெய்வமான கண்ணபிரானிடத்திலே என்றோ ஈடுபட்டாள் என்று அப்படி சொல்லுவதாக அந்த திருவருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே வெறிவிளக்கு துறை அதேபோல் திருவாய்மொழியிலேயும் கூட ஆமினி எங்கனம் நாடுது மன்னமீர் என்று திருவாய்மொழியிலே நான்காம் பத்திலே ஆறாம் திருவாய்மொழி அங்கேயும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன அதுவும் வெறிவிளக்கு துறையை சார்ந்தது அதுபோல இங்கே என்ன சொல்லுகிறாள் இந்த தோழியானவள் கம்பராகிற நாயக்கி அவள் மோகித்து கிடக்கிறாள் அவளுடைய தோழி சொல்லுவதாக கம்பரே பாடலை காட்டுகிறார் என்ன சொல்கிறார் தேவரை ஏறிய மூதறிவாட்டியை சீரழித்தீர் அவள் தேவரை ஏறியனால் அந்த ஆவேசம் வந்து சொன்னாள் அல்லவா அப்படிப்பட்ட மூதறிவாட்டி அவள் என்ன சொன்னாலோ அது நீங்கள் காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் அவள் சொன்ன வார்த்தைகளை கேளாமல் நீங்கள் அவளை சீரழித்து விட்டீர்கள் அவள் சொன்ன வார்த்தையை கேளாமல் பாழாய் போனீர்கள் என்று சொன்னாளா ஏன் என்ன ஆயிற்று என்னால் பூவரை ஏறிய கோதை உள்ளம் புகுந்தவன் இந்த கோதை என்னால் நல்ல அழகான கூந்தலை உடையவள் பூவரை ஏறிய கோதை நன்றான பூக்களெல்லாம் சூட்டப்பட்டிருக்கிற அந்த கூந்தலை உடையவளான இவள் இந்த நாயகி இவளுடைய உள்ளம் புகுந்தார் இயவர் இவளுடைய உள்ளத்திலே புகுந்தவர் யார் என்று அவளை கேட்டீர்கள் அல்லவா அப்படி கேட்டுகின்ற பொழுது அவள் ஏறி மொழிகின்ற போது இயம்பித்து அவள் என்ன சொன்னாள் அவள் ஏறி மொழிகின்ற பொழுது அந்த குரத்தியானவள் அதாவது கட்டுவீச்சியானவள் மொழிகின்ற பொழுது யாரை குறிப்பிட்டாள் இவளுடைய நெஞ்சிலே இருப்பவன் யார் என்று குறிப்பிட்டாள் இறைவர் மூவரையோ குருகூரையோ சொல்லும் குறுகூரையோ சொல்லும் அவள் என்ன இந்த மூன்று தெய்வங்களை சொன்னாளா அல்லது நம்மாழ்வாரை சொன்னாளா நீங்களே சொல்லுங்கள் முந்துறவே என்று கேட்கிறாள் இந்த தோழி அதாவது இறைவு மூவர் என்னால் உலகத்திற்கு ப படைக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுளான ருத்ரன் காக்க அதாவது பழைக்கும் கடவுளான பிரம்மா அழிக்கும் கடவுளான ருத்ரன் காக்கும் கடவுளான விஷ்ணு என்ற மூன்று தெய்வங்கள் சொல்லுகிறோம் அல்லவா அவர்களை அவர்கள் மூவரை சொன்னாளா அதாவது அந்த மூவரிலே ஒருவராலே இவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று சொன்னாளா அல்லது அவள் சொல்லுகிற பொழுது குருகூரரை சொன்னாளா நம்மாழ்வாரை சொன்னாளா யாரை சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் என்று தோழி கேட்கிறாள் அதனுடைய கருத்து என்ன அவள் சொன்னது நம்மாழ்வாரைத்தானே நீங்கள் ஏன் மற்ற தெய்வங்களுக்குரிய செயல்களை செய்கிறீர்கள் என்ன அது கருத்து அது ஆனால் அது அப்படி சொல்லாமல் அவள் என்ன சொன்னா யாரை சொன்னாள் அந்த குரத்தி அந்த கட்டு யாரை சொன்னாள் மூன்று தெய்வங்களை சொன்னாளா அல்லது குறுகுறையை சொன்னாளா என்று முதலிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று இப்படி சொல்லுகிறாள் அதாவது கட்டு இவளுக்கு நோய் ஏற்பட்டதற்கு காரணம் அந்த நாயகரான ஆழ்வார் அதாவது இந்த பாஜுரத்தில் கம்பரத்தம்மை நாயகியாக கொண்டு நம்மாழ்வாரை நாயகராக கொண்டு அந்த நாயகரான நம்மாழ்வாரிடத்தில் தாம் மிகவும் ஈடுபட்டு மோகித்து கிடக்கிற பொழுதோ இவர் வேறு யாரோ பகவானிடத்தில் அல்லது தெய்வங்களிடத்தில் மோகித்து கிடக்கிறார் தெய்வங்களை நினைத்து மோகித்து கிடக்கிறார் என்று அதற்குரிய செயல்களை அவர்கள் செய்ய பார்க்க அப்பொழுது அவளை தடுக்கிறார்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இவர் ஈடுபட்டு இருப்பது தானே ஆயினாலே அப்படி நம்மாழ்வாருக்குரிய அந்த வார்த்தைகளைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் அவருடைய திருநாமத்தைத்தான் சொல்ல வேண்டும் எப்படி முதல்கவி ஆழ்வார் எனக்கு கண்ணு கண்ணினுன் சிறாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்றாலும் கூட என் நாவிலே ஊராத அந்த அமுது எனக்கு எனக்கு குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூறும் என்று சொன்னார் போலே இந்த கம்பரும் கூட நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வத்தினத்தில் ஈடுபடாதவர் என்ற கருத்தை இந்த பாடலிலே மிக அழகாக கம்பரே காட்டுகிறார் இதை தன்னுடைய பாசுரமாக வைத்து மிக அழகாக இந்த அகத்துறையிலே இப்படி எல்லாம் பாடல்கள் இயற்றது உண்டு அப்படி இந்த பாடலிலே கம்பர் காட்டியிருக்கிறார் இது ஏறக்குறைய வெறிவிலக்கு என்ற அதை கொள்ளலாம் வேறு க தெய்வங்களுக்குண்ட உண்டான ஒரு வெறியாட்டத்தை செய்தால் அது கூடாது என்று தோழி தடுப்பதாக இது திருவருத்தத்தில் திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய துறைதான் அது அதை அடியொற்றி இங்கே கம்பரும் காட்டியிருக்கிறார் என்றே நாம் கொள்ளலாம் கம்பருடைய பாடல்களை தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையே ஏர்த்தி ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்

तदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ